விக்கிரவாண்டி அருகே லாரி தீப்பிடித்து எரிந்ததில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜவுளி எரிந்து முற்றிலும் சேதமடைந்தன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பூரிலிருந்து ஜவுளி ஏற்றிக்கொண்டு கொல்கத்தா நோக்கி சென்ற லாரி டயர் வெடித்து தரையில் உரசி சென்றதில் லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த விக்கிரவாண்டி தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் லாரி முழுவதும் சேதமடைந்தது. அதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜவுளி முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது. மேலும் இச்சம்பவம் குறித்து விக்கிரவாண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.